ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல பிசினஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்க, புகாட்டியில் நீங்கள் ஜாப் போகிறீங்க, அப்போ வந்து யாரும் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்து நீங்கள் புகாட்டியிலேருந்து போகிறீங்கன்னா யாரும் எல்லோரும் கேட்பாங்க, வா எனக்கு அவங்கள மாதிரி ஆகணும், எனக்கு அவங்கள மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் ஆவீங்க நீங்கள் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ கடை வச்சுருக்கீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரே ஏரியாவில் ரெண்டு மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஒன்று உங்களுக்குள்ளது ஒன்று அடுத்தவங்களது, அப்போ ரெண்டு பேருக்கும் ஜெலசி உண்டு, அவங்க கடையில் ரொம்ப போகுது நம்ம கடையில் இவ்வளோ வருது, அதெல்லாம் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகும், ரொம்ப சண்டை கிண்டெல்லாம் ரொம்ப ஓவராயிடும். ஆனால் அதே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தோன்னா எல்லோரும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டிங்கன்னா ஸ்டேஜில் இருந்தால் எல்லாருக்கும் கிளாப் பண்ணாங்க, உங்களை மாதிரி ஆகணும்னு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுவாங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிடுவாங்க, அவங்க அவங்கள மாதிரி ஆகணும், நம்மளுக்கு அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தோணுச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லதாக தெரியும். ஆனால் இதே இது நார்மல் இதில் பார்த்தா காம்படிஷன், ஜெலசி அதெல்லாம் இதில் என்னென்னா ரொம்ப ஃபேம் ரெக்கக்னிஷன் ஆகும். இப்போ நீங்கள் பைசா சம்பாதிக்கிங்க, ஆனால் எல்லோரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ பைசா இருக்கு, ஆ சரி நல்ல நிறைய பைசா இருக்குது, அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ஒட்டுவாங்க அப்படி இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கூட கூட சக்ஸஸ் ஆக ஆக எல்லா ஃபேமும் ரெக்கக்னிஷனும் உங்கள் மேலே வந்துடும். ஸ்டேஜில் போனோன்னு எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க, இன்ஸ்பயர்ட் ஆவாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களை பார்த்தோன்னே, எல்லோரும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ட்ரைனிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகி அந்த பாயிண்டில் ரீச் ஆனோடனே எல்லா உங்களுக்கு ஃபேம் ரெக்கக்னிஷன் எல்லாம் வர ஆரம்பித்து அவங்க நிற்கவே நிற்காது, ஃபார் எவர் ஃபார் எவர். நீங்கள் இறந்துக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ஆள் ஒரு நல்ல ஆளாக இருந்தாங்க, இவங்க இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போய்க்கப்புறமா அவங்க உங்கள் பேச்சு இன்னும் சரௌண்டிங்ஸில் போயிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரூவன் சிஸ்டம். அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, ஜென்ரலி நம்ம ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ், ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களோட சிஸ்டம் உண்டு. இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துணிக்கடை வச்சுருக்கீங்கள, அப்போ வந்து நீங்கள் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு சரௌண்டிங்கில் வந்து மக்களுக்கு வந்து எப்படி டைப்ஸ் பிடிச்சிருக்கு, எந்த கலரில் பிடிச்சிருக்கு, எந்த டிசைனில் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்ல. அப்போ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் சிஸ்டம் இதில் ரெண்டு உண்டு. ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் வாங்கி வச்சுருவோம், நம்ம எது பிடிச்சிருக்கோ அவங்க வாங்கணும் அப்படின்னு. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இதில் ரொம்ப டைம் போகும் இந்த ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸில். இதில் நான் எக்ஸாம்பிள் சொன்னது ஒரு ஸ்டோருக்குள்ள துணி கிடச்சிருக்குங்களா, நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஃப்ராக்கு, சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளதும் வாங்கி வச்சுருப்பீங்க, மக்கள் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடை வச்சோடனே கூட்டம் இப்போ நினச்சிட்டு வராதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1-2 weeks ஃபுல் சுன்சாராக தான் இருக்கும், ஃபுல் காலியாக இருக்கும். அதான் என்ன இதில் என்ன பிரச்சனைனாக்கி எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கும் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இது தெரிஞ்சிக்க தான் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்களா, இந்த தெரிஞ்சிருக்க இந்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளுக்கு பக்கமாக தெரியாதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா இதில் கி நம்மளுக்கு கேரண்டி இல்லை கி நம்மளுக்கு பைசா கிடைக்குமா கிடைக்காதான்னு. இப்போ நான் சொன்னேன் இப்போ 1-2 weeks ஃபுல் காலியாக இருக்கும், யாரும் வரமாட்டாங்கன்னு, அப்போ பைசா கிடைக்கல. சிலது ரொம்ப போகும், சிலது ரொம்ப கம்மியாக போகும். இப்போ எது ரொம்ப போயிருக்கோ அதுக்கு நல்லது, ஆனால் எது பாக்கி இருக்கோ அது எது போகலையோ அது நம்மளுக்கு லாஸ் தானே, பைசா கிடைக்கல நம்மளுக்கு. ஒன்றும் இப்போ 5 bundles உங்களுக்கு 1 bundle தான் போயிருக்கு, அப்போ நான் மிச்சம் 4 bundles லாஸ். இப்போ இதில் வந்து பைசா நம்மளுக்கு கேரண்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. வேறு அடுத்தது என்னென்னா வேஸ்டேஜ் ஆஃப் மணி. இப்போ வந்து 5-3 போயிட்டு மூணு ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக, ஆனால் அந்த 2 மட்டும் போக மாட்டேங்கு, அப்படின்னா வேஸ்டேஜ் மணி. அந்த 2 bundles வாங்கிறதுக்கு வேஸ்ட் ஆகிட்டு, பைசா வேஸ்ட் ஆகிட்டு, இல்லை வேஸ்டேஜ் ஆஃப் மணி ரொம்ப இருக்கும் இந்த டெஸ்ட் பண்ணதுக்கு. இந்த டெஸ்ட் பண்ணலைன்னா நம்மளால் கடை ஓட்ட முடியாது. அதே இதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது, டெஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு மில்லியனர் பில்லியனர் நெட்வொர்க்கர் மார்க்கெட்டர்ஸ் எல்லோரும் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க அவங்களுக்குள்ள சேம்
அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சேம் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானி எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்கன்னு அதே சிஸ்டமில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எப்படி உண்டு? சேம் சிஸ்டம். அதான் அதோட பிகெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா சேம் சிஸ்டம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கம்பேரிசன், வேஸ்டேஜ் ஆஃப் மணி, டைம் வேஸ்ட் ஆகுறது, அது எதுவுமே ஆகாது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது.